கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 28. பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டுவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டுவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். மத்தேயு 16:19. அக்காலத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுருக்குள் சொல்லப்பட்ட கட்டுவதும் கட்டவிழ்ப்பதும் ஆகியவை பொதுவாக விளக்கப்படுவதையும் அனுமதிக்கப்படுவதையும் குறிக்கும் வழக்கச் சொல். யூத ரவிமார்களிடையே இது போன்ற சொற்றாற்றுகளை அவளுடைய நியாயப்பிரமாணங்களில் அடிக்கடி காணலாம். யூத பிரமார்கள் குருக்கள் அலுவலை காண்பிக்கிற சட்டமன்ற நியாயஸ்தல அதிகார வாசகங்கள் இவை. இந்த அதிகாரம் எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. மத்தேயு 18:19. ஒரு மனப்பட்டு செய்ய வேண்டிய பணிகளாக சொல்லப்பட்டன. நமது விசுவாசத்தால் இதை சொல்லர்த்தமாக அப்படியே எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்போஸ்தலர்களே தெய்வீக சித்தத்தை பிரதிபலிப்பவர்கள் என்றும், பின்வரும் ஊழியர்களுக்கு இத்தகைய பணி கொடுக்கப்பட்டதாக காட்சியில்லை எனவும் எண்ணிக்கொள்கிறோம். அப்போஸ்தலர் மற்றும் தேவனால் நேரடியான பார்வையில் இப்படிப்பட்ட நிச்சயத்தை பெற்றிருந்தார்கள். அவர்கள் தேவ கண்காணிப்பு பராமரிப்பிலே எவற்றை ஏற்று அனுமதிக்கலாம், எவற்றை விளக்க வேண்டும் என்று நியாயத்தீர்ப்பை கூறும் அதிகாரம் பெற்றிருந்ததை அறியலாம் என்பதே. ஆமென்.